கொரோனா தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க மன்றாடுவோம். நம்மை பாதுகாக்கும் இறைவன். திருப்பாடல்கள் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணின் நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே, உலக நாடுகளில் வாழுகின்ற என் சகோதர சகோதரிகள், பல பேர் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆன்ம இளைப்பாறுதலை தாரும். இந்த நோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்டும் பெரிய அச்சத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் நீரே நல்ல மருத்துவராயிருக்கிறீர். இந்த நோயிலிருந்து எங்களுக்கு நச்சுகத்தை தாரும். அம்மா மரியே, எங்கள் அன்பு தாயே, உமது மகனிடத்திலே பரிந்து பேசி எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தாரும். ஆமேன்.